டனிஸ் வியூ. இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்து 4 வருடங்களுக்கு மேல 2020 ஜூன் 8 ஆரம்பித்தேன். டனிஸ் டாக் இந்த சேனல் ஆரம்பித்து 1 வருடத்துக்கு அப்புறம் ஆரம்பித்தது. டனிஸ் வாய்ஸ் ஒரு 2 வருடங்களுக்கு, அதாவது என்னுடைய முதலாவது சேனல் 2வது சேனல் ஆரம்பித்து 2 வருடங்களுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 3 சேனல்லையுமே விஜய் டிவியோட பிக் பாஸ் ரிவ்யூ, பிக் பாஸ் அப்டேட், அது என்னுடைய மனசாட்சிப்படி நான் கொடுப்பேன். எதுக்கு வியூ வரும், எதுக்கு லைக் வரும், 10/11 போற ஆளு நான் இல்லை, என்னை பெற்றவர்கள் அப்படி என்னை வளர்க்கவில்லை, என் மனசாட்சிக்கு எது சரியின்னு படுதோ அதப்படி செய்கிறாள்தான் நான். சோ அப்படி இருக்கிறதுக்குள்ள என்னுடைய இந்த ரிவ்யூக்கள்ல நான் கமராக்கு முன்னுக்கு அழுதது அப்படின்னா 2 தடவை. அது என்னை அறியாம கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. ஒன்னு வந்து ஜனனி அவர்களுடைய வெளியேற்றம், அது டனிஸ் டாக்ல அந்த வீடியோ அப்படியே இருக்கு. அவங்க வெளியேறினால் ரிவ்யூ பண்ணிக்குள்ள கண்கள் இருந்து அப்படி அழுக வந்துச்சு. என்னோட சேர்ந்து பல பேர் கமெண்ட் செக்ஷன் அழுதிருந்தார்கள். அடுத்தது வந்து நான் அழுதது அப்படின்னா பிரதீப் ஆண்டனி, நவம்பர் 4, 2023 அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாது. இப்ப வரைக்கும் நான் அதை பேசிக் கொண்டிருக்கேன், அந்த அளவு தாக்கம் இப்ப வரைக்கும் எனக்கு இருக்கு. பிரதீப் ஆண்டனி என்ற அப்பாவுக்கு கமல்ஹாசன் அவர்கள் தனியே ஒருவரால், அதற்கு டிவியோ பிக்பாஸ் டீமோ காரணம் இல்லை, கமல்ஹாசன் என்னும் தனி ஒருவர் காரணம். அவரது ஆணவம், அவரது ஈகோ, அவரது அந்த ஒரு ஃபேவரிசத்தால எடுக்கப்பட்ட முடிவு ஒருத்தருடைய வாழ்க்கை அளிக்கப்பட்டது. அந்த நாள் இப்ப வரைக்கும் எனக்கு அந்த ஒரு மனோலட்சலா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றா கடந்த 2 நாட்களாக பிரியங்கா அப்படின்ற ஒரு அப்பாவி, அந்த நபர் மீது அவர் செய்யாத ஒரு தவறுக்காக ஒரு குற்றத்தை சுமத்தின ஒரு நபர், ஒரு பாவத்தை ஒரு நபர் செய்துவிட்டு அதை இன்னொருத்தர் மீது போட்டது, அதற்கு காசு வச்சு பல விடயங்கள் பண்ணது, அதை வந்து இந்த மனித பிரவிகள் அப்படின்னு இருக்கும் நபர்கள் நம்பி வார்த்தைகளாலும் வீடியோ எடிட்டிங்களாலும் கொமெண்ட் மூலமுமே வந்து அந்த பொண்ணை வந்து கேவலமா பேசுற விதம், இதை பார்க்கக்குள்ள நானும் ஒரு மனசா அப்படின்னு சத்தியமா ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்கேன். இப்படியான பிரவிகள் மத்தியில் நானும் ஒரு மனித பிரவியா இருக்கேனே அப்படின்னு. சோ இந்த விடயங்களை நான் இப்ப நான் சொல்ல காரணம், பிரதீப் ஆண்டனி, பிரியங்கா அவர்கள் இந்த ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு விடயம் தான் நடந்துச்சு. இதை பற்றி ஃபேஸ்புக்ல ஒரு பத்திரிகையாளர், அவர் மட்டுமில்லை இன்னொரு ரிட்டையர்ட் ஜட்ஜ், இவங்களை வந்து இப்ப சமீபத்தில் ஒரு போஸ்ட் போட்டாங்க. அப்ப என்னுடைய தளத்தில் இதை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது ஒண்ணு. ரெண்டாவது விடயம், பிரியங்கா அவர்களை பத்தி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஆள் வைக்கக்குள்ள அதுக்கு கீழே இந்த இன்னொன்னு சில பிரபலங்கள் என்று தங்களைத்தானே சொல்லிக்கொண்டு இருக்குங்கல்ல, அதாவது அதே இடத்துல இருக்குமில்ல ஒரு கூட்டம், அந்த கூட்டம் வந்து கட்ஸுக்கு பாராட்டுறேன், இதுக்கு பாராட்டுறேன், கர்மா கிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிச்சுல்ல, அந்த கூட்டத்தோட உண்மை முகத்திரை. இந்த விடயங்களை இந்த வீடியோல என்னோட மனசுல தோணத நான் வந்து பதிவு செய்யற வீடியோ தான் இந்த வீடியோ. அடுத்தது பிரியங்கா அவர்கள் செய்த சில விடயங்கள் ஜனனிக்கும் பிரதீபக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பிரதீப் ஆண்டனி அப்படின்ற ஒரு நபர், மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோவிகா அவங்களுடைய கூட்டம், விஜயவர்மா, சரவண விக்ரம், அக்ஷயா, இந்த கூட்டத்தால முக்கியமா மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோவிகா, அந்த நபர் பண்ணாத ஒரு குற்றத்தை அவர் பண்ணார் அப்படின்னே சொல்லி அந்த உரிமைக்குரல் அப்படின்னு ஒன்ன வச்சு திட்டம் திட்டி உறவாடி, கூட இருந்து உறவாடி, முதுகுல குத்தி கமல்ஹாசன் கொண்டு போவ, கமல்ஹாசனும் அப்படி ஒரு நியாயமற்ற தீர்ப்பை வழங்கி அவருடைய வாழ்க்கையை அளித்தார். அதுக்கு நடக்க காரணம் பிரதீப்புக்கு வந்த கைதட்டல். ஒவ்வொரு வீக்கெண்டும் பிரதீப்போட முன்னேற்றம், நாங்கள் பெரிய நபர்கள், நாங்கள் இங்கே இருக்கின்றோம், இவன் யாரு, இவனுக்கு வந்து கைத்தட்டலான்றது அந்த பூர்ணிமாவோட ஒவ்வொரு வீக்கெண்டுமே, பூர்ணிமா, மாயா இவங்களுடைய ஒவ்வொரு வீக்கெண்டுமே பிரதீப்புக்கு கிடைக்கிற கைதட்டல்களும் பாராட்டுகளும், பூர்ணிமா மாயாவோட முகத்தை பார்த்தாலும் தெரியும் எவ்வளவு வன்மத்தை வந்து உருவாக்கினது அப்படின்னு, உறவாடி கெடுப்பது அப்படி என்பதை நான் கண்ணால் பார்த்தது அப்படின்னா மாயா பண்ண வேலையா, அதேதான் பிரியங்கா அவர்களுக்கு நடந்துச்சு. பிரியங்கா அவர்களுடைய வளர்ச்சி, பிரியங்காவுக்கு கிடைக்கிற விருதுகள், பிரியங்கா அப்படின்னைக்குள்ளே பல மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு இருக்கின்ற ஒரு இதோ ஒன்று, பிரியங்கா ஒரு விடயத்தை பண்ணிட்டாங்கன்னா அது சக்சஸ் தான் அப்படின்னு இருக்கிற விடயம். அப்ப இது எல்லாமே காலங்காலமா நாங்களும் தானே குப்பை ஒட்டி கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற நபர்களுக்கு பொறாமை, வன்மம், அப்ப எப்படியாவது முதுகுல குத்தணும் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். முக்கியமா பிரியங்கா அவர்கள் மீது அந்த வன்மத்தை சொன்ன நபர், பொய் குற்றச்சாட்டை சொன்ன நபர், பிரியங்கா அவர்கள் மீது இது சொல்றது இது முதல் தடவை இல்லை.
இதற்கு முதல் சிவாங்கிக்கும் இதே மாதிரியான ஒரு ஷோல பண்ணிருக்காங்க. சிவாங்கியோட அம்மாக்கும் பண்ணிருக்காங்க. சுனிதா அவர்களுக்கு சீசன் 4 பண்ணிருக்காங்க. அது சேனல் தரப்புல இருந்தே ஒரு பெரிய ஒரு மீடியா ரிப்போர்ட்டருக்கு இப்ப சொல்லியிருக்கு. சீசன் 4 கோமாளியா வந்த அந்த நபர் சுனிதா அவர்களோட பொறாமைப்பட்டு நிறைய வார்த்தைகளை விட்டாங்க. நாங்கள் வந்து பேசி அதை சமாதானப்படுத்தி மூடி வரத்திட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப பிரியங்கா அவர்கள் மீது வன்மம். நாங்கள் திறமை மூலம் தான் மேல வரணுமே தவிர இன்னொருத்தனை அழிச்சு மேல வரக்கூடாது. உங்களை விட ஒருத்தங்க வந்து கேமராலயோ இல்ல ஃபுட்டேஜ்லயோ அதிகமா தெரியறாங்களோ இல்ல அவங்களோட காட்சியெல்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னா காமிக்கப்படுதுன்னா நீங்க வந்து ஏங்க நீங்க வந்து இப்படி கொஞ்சம் கம்மியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க நல்லா தெரியறதுக்கு என்ன பண்ணணும், என்ன திறமையை வளர்த்துக்கணும்ன்றத யோசிச்சு நீங்க பண்ணணும். சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஆரம்பத்துல நடிக்க வரைக்குள்ள கமல்ஹாசன் உச்சத்தில் இருந்தார், ஸ்ரீதேவி உச்சத்தில் இருந்தாங்க. பரட்டை என்ற கேரக்டர் நடித்த ரஜினிய அந்த சீன் வரும் போது யாருக்குன்னே தெரியாது, தலைவரை யாருக்குன்னே தெரியாது. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கமல்ஹாசனோட பேரோ இல்ல ஸ்ரீதேவி மேமோட பேரோ மக்கள் மத்தியில் இருக்கல, இது அப்படி இருக்கு பரட்டை ரஜினி அந்த பேர் தான் மக்கள் மத்தியில் இருந்துச்சு. காரணம் அவருடைய திறமை. அப்போ நம்ம நம்ம ஃபுட்டேஜ அது எது எடிட்டர் செலக்ட் பண்ணிக்குள்ள ஒரு மணித்தாளத்துல எது மக்களை கவரும், யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படி என்றதை அந்த ஃபுட்டேஜ இணைக்க வைப்பது நம்மளுடைய திறமையில இருக்கு, சரியா? சோ அப்படி இருக்கக்குள்ள அந்த பொறாமை. அது இன்னொன்னு ஆங்கரிங் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டுட்டு வரைக்குள்ள ஒரு மணித்தாள ஷோல ஒரு அரை மணித்தாலமோ 20 நிமிஷமோ ஆங்கருக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆங்கரோட வேலை என்ன என்று தெரிஞ்சா நீங்க சம்பளம் வாங்குறீங்க அங்க தின்றீங்க. அப்ப அதுக்கெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னா அது ஒரு 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 என்ன சொல்லலாம் வன்மம். பிரியங்கா அவர்கள் மீது மட்டும் இல்ல, யாரு முன்னுக்கு வந்தாலும் சில பேருக்கு இப்படி ஒரு வன்மம் இருக்கும். அந்த வன்மத்தின் உச்சத்தில் தான் பிரியங்கா அவர்கள் மீது அந்த நபர் வந்து அப்படி குற்றச்சாட்டை சுமத்தினாரு. அங்கு என்ன நடந்தது அப்படி என்பதை நான் இதற்கு முதல் போட்ட வீடியோல சொல்லியிருக்கேன். ஒரு உயர்ந்த மீடியாவில் இருக்கிற ஒரு நபர் வெளிப்படையா வீடியோவை போட்டிருக்காரு. அது என்னுடைய மிஸ்டர் டனிஸ் வியூ இன்ஸ்டாகிராம்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன், ஸ்டோரியில போய் பார்க்கலாம். சோ அப்படி இருக்கக்குள்ள இது நடந்தது. அப்ப அந்த பிரியங்கா அவர்கள் மீது அந்த குற்றத்தை சுமத்தின நபரை போல வெளியில சில என்ன சொல்லலாம் கோழைகள் இருக்கு, பாம்புகள் முதலைகள் அப்படியான இதுகள் இருக்கு, எப்படா முதுகுல குத்தலாம் அப்படின்னு பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்ப அந்த குற்றம் சுமத்தின நபரோட போஸ்டுக்கு கீழே அந்த பிரபலங்கள் என்று இருக்குமில்ல, ஒரு கட்டத்துக்கு மேல வளர முடியாம வளர்ச்சி அடைய முடியாம பொறாமையின் உச்சத்தில் இருக்குமில்ல, அதெல்லாம் அப்படியே வன்மத்தை கக்கிச்சுதுகள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுதான் எண்ணம் போல வாழ்க்கை. எண்ணம் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்ல அப்படின்னா அப்படியே இதுல இருக்கணும். அதுக்கு உதாரணம் வந்து ஒரு அம்மா ஒரு காலகட்டத்தில் ஃபேமஸான ஒரு ஆட்சியா இருந்தாங்க. இப்ப நானும் நினைப்பேன் ஏன் இவங்க வாழ்க்கை இப்படி போச்சு, நல்லா தானே இருந்தாங்கன்னு. இப்ப பிரியங்கா அவர்களை பற்றி அவங்க சொன்ன வார்த்தைகள் விடயங்களுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்படி குப்பையான எண்ணம் இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும், குப்பையா தான் இருக்கும் அப்படின்னு. சரியா, நாங்கள் பாவிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தருவாரு. சரியா, பார்த்து பாவிங்கடாப்பா, தெரிஞ்சு பேசுங்கடாப்பா. சோ இது வந்து மக்களே இப்ப ஒரு நடந்த விடயத்துல இப்ப எனக்கு என்னுடைய தளத்துல நான் பேச விரும்புறேன், பார்க்க விரும்புறேன், நீங்க பாருங்க. நான் லைக்குக்காகவோ வியூக்காகவோ வீடியோ போடுற ஆள் இல்ல. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரியங்கா அவர்கள் பண்ண விடயம். இப்ப இந்த பிரியங்கா அவர்கள் மீது குற்றம் சுமத்தின நபரை சேனல் தான் வெளியில போங்கன்னு சொன்னிச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க ஆங்கர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, சம்பளம் அதுக்கு வாங்குறீங்க, ஆனா நீங்க அந்த 40th எபிசோட் பிரியங்கா அவர்களை இவங்க திவ்யா அவர்கள் புகழ அதை பொறுத்து கொள்ள முடியாத அந்த குற்றம் சுமத்தின நபர் பிரியங்காவோட கையை பிடிச்சு இழுத்து என்ன உங்களை அவங்க போல்றாங்க அப்படின்னு அந்த வன்மத்தை கொட்ட சேனல் வந்து சமாதானப்படுத்தி பிரியங்கா அவர்கள் அழுது அந்த அந்த எபிசோட் பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த குற்றம் சுமத்தின நபரோட முகம் எப்படி வன்மத்தில் இருந்துச்சு அப்படின்னு. சோ அப்ப அப்படி பிரியங்கா அப்புறம் இல்ல அழுதுட்டு அவங்க போயிட்டாங்க. அவ அதுக்கு அதுக்கப்புறம் அடுத்த எபிசோட் செமிஃபைனாலுக்கு அடுத்த எபிசோட் நடந்த எபிசோட்ல சேனல் அவங்ககிட்ட சொல்லி எம்மா இதெல்லாம் திரும்ப நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்ப அவங்க ஓகேன்னு சொல்லி வந்து போட்டு சொல்லியிருக்காங்க. பிரியங்காவை நான் அழைக்க மாட்டேன், அதாவது ஆங்கர்னா இருக்கிற போட்டியாளர்களை வெல்கம் பண்ணுவோம் அது நான் சொல்ல மாட்டேன், பிச்சை எடுத்தாலும் எடுப்பனே தவிர அவங்கள பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்ல சேனலும் எவ்வளவு முயற்சித்து பார்த்து அவங்க இப்படி இருக்கக்குள்ள சேனல் சொல்லிச்சு நீங்க போங்க அப்படி இப்படி இல்லைன்னா நீங்க போங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து தன்மானம் அந்த மானம் பொய்யான ஒரு நாடகம், ஏன் இந்த பொழப்பு? அப்படி இருக்குள்ள இந்த ஒரு நபரை வெல்கம் பண்ண மாட்டேன்னு இந்த அம்மா சொல்லிச்சுல்ல பிரியங்கா மீது குற்றம் சுமத்தின நபர். எங்க பிரியங்கா இருக்கிறாங்கன்னா ஜனனி அவர்கள் வெளியேற்றம்,
அந்த வெளியேற்றத்துல ஜனனிக்காக வந்த முதலாவது பிரபலத்தோட குரல் வந்து பிரியங்கா வரல் அவங்களுடைய சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்க, குட் லக் ஜனனி ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். பிரதீப் பண்ணனிக்கு நடந்த கொடுமை, அந்த கொடுமையில ஃபர்ஸ்ட் விஜய் டிவில இருந்து ஒரு நபரோட போஸ்ட் வருது, வாரஸ்ட் அப்படின்னு போட்ட நபர் பிரியங்கா அவர்கள், பிரதீப்புக்காக குரல் கொடுத்தார் விஜய் டிவியில் இருந்த பிரியங்கா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்ல ஜனனி அவர்களா இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அப்ப ஜனனி அவர்களுடைய லியோ படமே வெளியில வரல, ஆனா ஜனனிக்கு பிரியங்கா கொடுத்த மரியாதை இருக்கு பாருங்க, அதுதான்டா எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்றது. என்ன நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்ல அப்படின்னா இன்னொருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு வீடியோ கிளாரிபிகேஷன் ரெண்டு போட்டு அதுல 4 மில்லியன் 3 மில்லியன் ரெண்டு வியூ வரைக்கும் குடும்பமா இருந்து அதுல சாப்பிட தான் முடியும், அந்த காசுல வளர முடியாது. சோ யோகே மக்களே, இது வந்து இப்ப நடக்கிற விடயங்கள், என்னுடைய மனசுல இருந்த விடயங்கள், மக்கள் நல்ல மக்களோட கருத்துக்களை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, வீடியோ பிடிச்சு நான் லைக் பண்ணுங்க. ஒரு விடயம் வெளியில வருது அப்படின்னா அதோட தலை காலு கை அதை அறிந்ததுக்கு அப்புறம் வார்த்தைகளை விடுங்கள். நீங்கள் விடுகின்ற வார்த்தைகள் உங்களைத்தான் திரும்ப பாதிக்கும். நன்றி.